லைகா ப்ரொடக்ஷன் சுபாஷ் கரண் வழங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் நடிப்பில், டிரெக்டர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தயாரிப்பில், இசை புயல் ஏ ஆர் ரஹ்மான் இசையில் உருவாகியுள்ள லால் சலாம் திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. எல்லோரும் நல்லவர்கள், எல்லோரும் ஒரு நல்ல விஷயத்துக்காக ஒரு நேர்கோட்டு பாதையில வர்றாங்க. நீங்க ஓபிஎஸ் அண்ணா பேச்சு, டிடிவி அண்ணா பேச்சுலாம் நீங்க கவனிச்சீங்க, தேனியில் ரெண்டு பேரும் பேசினாங்கன்னா. ஆனா எங்களை பொறுத்தவரை நான் முதல்ல இருந்து சொல்றேன்னா, ஒரு கூட்டணிக்கு ஒரு காந்தம், ஒரு கூட்டணிக்கு ஒரு குழு, கூட்டணிக்கு ஒரு கோந்து இருக்கணும். சம்படி வாஸ் டு ஸ்டிக் இட், ஒரு அலையன்ஸ். அதனால்தான் நான் பேசும்பொழுது எந்த வார்த்தையும் நான் சாதாரணமா பயன்படுத்தினா, முதல் அடி எடுத்து வைத்திருக்கின்றார் ஒரு வார்த்தையை பயன்படுத்துறேன். ஐயா வந்து ஆலோசனை கொடுக்க போறாங்க அடுத்த 100 நாட்கள் வார்த்தையை பயன்படுத்துறேன். இன்னைக்கு யார் இதை ஹோல்டு பண்ண போறாங்கன்னா, வாசனையாவை பொறுத்தவரை அரசியல் அனுபவம் இருக்கக்கூடிய, பாரம்பரியமான அரசியல் குடும்பத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய, ஒரு அற்புதமான கட்சி நடத்தக்கூடிய, டெல்லியிலே பிரதமர் அவர்களுக்கும் அமித்ஷாஜி அவர்களுக்கும் நட்டாஜி அவர்களுக்கும் ஒரு சிறந்த நண்பராக இருக்கக்கூடிய, எதா இருந்தாலும் ஒரு போன் எடுத்து பிரதமர்கிட்ட 2 நிமிஷத்துல பேசக்கூடிய ஒரு வல்லமை இருக்கக்கூடிய வாசனையாவை. நண்பருக்கு பதிலாக நலன் விரும்பி, அனுமதியோடு ஒரே ஒரு பதில் சொல்லிக்கிறேன். மைனாரிட்டி மெஜாரிட்டி எஸ்சி எஸ்டி சகோதர சகோதரி, இப்ப நீங்க பாருங்க மேடம், இப்ப இந்த பிம்பம் உடைக்கப்படும். நான் சொன்னேன் 2024 பாராளுமன்ற தேர்தலில் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியின் மீது வைக்கப்படுகின்ற கடைசி குற்றச்சாட்டு, தமிழகத்துல இவர்கள் இவர்களுக்கு எதிரானவர்கள், இவர்கள் இவர்களுக்கு எதிரானவர்கள், இது ரெண்டு வச்சுதான் அரசியல் ஓட்டிட்டு இருக்காங்க. அது எல்லாம் இந்த தேர்தலில் உடையல. ஏதை உறுதியாக சொல்லுகின்ற என்றால், ஐயா சொன்ன திட்டத்துல 87% இந்துக்கள் இருக்காங்க இந்தியாவில் வந்து பாப்புலேஷன், 13% நம்முடைய மற்ற மதத்தை சார்ந்த சகோதர சகோதரி இருக்கிறாங்க. ஒரு ஒரு ஸ்கீம் எடுத்து பாருங்க, நான் பட்டியலிட்டு பல இடத்துல பேசுறேன். உதாரணத்துக்கு பிரதமரனுடைய ஆவாஸ் யோஜனா, 30% மேல மைனாரிட்டி அவங்களுக்கு போகுது. மைனாரிட்டினா இந்தியாவை பொறுத்தவரை இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், சீக்கியர்கள், ஜெயின், எல்லா கம்யூனிட்டியும் மைனாரிட்டி சகோதர சகோதரிகளுக்கு ஆவாஸ் யோஜனா ஸ்கீம் போகுது. ஏன்னா இத்தனை காலமா மைனாரிட்டி மெஜாரிட்டின்னு பேசி இஸ்லாமியர் நண்பர்களை சகோதரர்களை ஏழ்மையில வச்சதுதான் காங்கிரசுடைய 60 ஆண்டு கால மத்திய அரசியல். அதை சச்சார கமிட்டி ரிப்போர்ட்ல மிக தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. சுதந்திரம் கிடைத்து இத்தனை காலமாக மைனாரிட்டி மெஜாரிட்டின்னு பேசின பல அரசுகள் கோடிட்டு பார்க்கும் பொழுது, அடிப்படையில் ஒரு ஹிந்துவில குடும்பத்தில் பிறந்த ஒரு சகோதரன் சகோதரி ஏழ்மை குறைவாகவும் இஸ்லாம்ல ஏழ்மை அதிகமா இருக்குன்னா சச்சார் கமிட்டி மன்மோகன் சிங் கொண்டு வந்தாங்க. அதை நிவர்த்தி பண்றது நாங்க. மைனாரிட்டி கான்சன்ட்ரேட்டட் கிளஸ்டர் எம்சிசி திட்டத்தில் எங்கே இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்குன்னு சிறப்பு திட்டம், அதே போல ஸ்காலர்ஷிப் சிறப்பு திட்டம், அதே போல ஆவாஸ் யோஜனால பாப்புலேஷனோட அதிகமா மைனாரிட்டி சமுதாயத்துக்கு போகுது. ஆனால் நாங்க டேட்டா வச்சு பேசுறோம் மேடம், தமிழ்நாட்டு அரசியல் போய் சொல்றாங்க, நம்ம டேட்டா வச்சு ஆர்கியூ பண்றோம். டிஸ்கிரிமினேஷன் எங்கேயுமே இல்லைங்களே, பிரதமர் அவர்கள் டிஸ்கிரிமினேஷன் பண்ற ஆளே இல்லையே. எனக்கு உலகத்தில் பிரதமர் அவருக்கு 19 பட்டங்கள் கிடைத்திருக்கு, 14 நாடுகள் உயர்ந்த விருது, 5 அமைப்புகள் உயர்ந்த விருது, 5 நாடுகள் இஸ்லாமிய நாடுகள். பிரதமர் யுஏஇக்கு போறாங்க, யுஏஇல இல்லாத ஒரு திட்டத்தையான இங்க இருக்கக்கூடிய நம்முடைய இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் நம்முடைய நண்பர்கள் பண்றாங்க. வெரி ஹார்டு கோர் சட்டங்கள் அங்க இருக்கு. அதனுடைய எமிரேட் சொல்றாங்க, மோடி அவர்களுக்கு யுஏஇ வந்து செகண்ட் ஹோம், இரண்டாவது வீடு அவர்களுக்கு, எப்ப வேணாலும் மோடி வரலாம். அங்க யுஏஇ அரசு நிலத்தை கொடுத்து இந்து கோயில் கட்டுறாங்க. யுஏஇ அரசு வர்றாங்க, ஏன்னா அவர்களுக்கும் தெரியும் இந்தியால டிஸ்கிரிமினேஷன் இல்ல, எல்லா மதமும் சமமாக நம்முடைய ஆட்சியில் நடத்தப்படுறதுனாலதான் இன்னைக்கு ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கண்ட்ரியா இருக்கட்டும், மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியா இருக்கட்டும், பிரதமருக்கு உயர்ந்த விருது கொடுக்கறாங்க. அதனால எனக்கு நம்பிக்கை இருக்கு, 2024 பாராளுமன்ற தேர்தலில் கடைசியாக தமிழ்நாட்டில் இந்த பொய்யை உடைக்கணும். அதை 2024 பாராளுமன்ற தேர்தலில் இதை உடைப்போம். அதில் எந்த மாற்று, பாஜக சேரக்கூடியவங்க நீங்க பாத்தீங்கன்னா பிரதமர் முன்னாடி யாரும் சேர மாட்டாங்க. நம்ம கட்சியில் அந்த மாதிரி ஒரு பண்பு இல்லைங்க. பிரதமர் முன்பு யாரும் நம்முடைய கட்சியில இணைவது கிடையாது. இணைந்தவர்கள் பிரதமரை பார்க்கலாம். நீங்க பாத்தீங்க டெல்லியில புதுடெல்லி கட்சி அலுவலகத்தில் நிறைய பேர் இணைஞ்சாங்க. இன்னைக்கு நாளைக்கு வேறு வேறு இடத்துல நீங்க பாப்பீங்க, பிரதமரை அவர்கள் வந்து சந்திப்பார்கள், பிரதமருடைய ஆலோசனை பெறுவார்கள், பிரதமர் அவர்களை வாழ்த்துவார்கள். கட்சி மேடையில இணைப்பு விழா பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாரம்பரியத்தில் இல்லைங்க. திமுக
ஸ்டாலின் சார், ஸ்டாலின் சார், இந்த தேர்தல் யாருக்கான தேர்தல் சார்? திமுக என்ன சொல்றாங்க, நாங்க ஆட்சியில் இருக்கோம், எங்களுக்கு மோடி ஐயா வேண்டாம், எங்களுக்கு இவர் வேண்டும், நாங்க இந்தி கூட்டணியில் இருக்கோம், இவங்க தான் பாசிபிள் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட். அவங்களுக்குள்ள டார்கெட் ஒருத்தர் ப்ரொபோஸ் பண்றாங்க, ராகுல் காந்தி ஐயா ஒருத்தர் சொல்றாங்க, விடுங்கண்ணே, ஒரு ஒரு கன்சென்சஸ் இல்லை. இது திமுகவுடைய வாதம். ஆட்சியில் இருக்கக்கூடிய எங்களுடைய வாதம் இல்ல, நாங்க இதை செஞ்சிருக்கோம், மக்கள் மன்றத்தில் வைக்கிறோம், மோடி ஐயா மூணாவது டேர்ம். இப்ப நெரேட்டிவ் பாத்தீங்கன்னா, திமுக இங்கே ஆளுகிறது, இந்தி கூட்டணியில் இருக்கிறாங்க, எங்களுடைய பிரதான எதிர்கட்சியா இருக்கிறாங்க. அதே போல நாங்க ஆட்சியில் இருக்கிறோம், ரிப்போர்ட் கார்டு கொடுக்க வேண்டியது எங்க கடமை. பிரசிடன்ட் அவர்கள் கேட்பீங்க நாளைக்கு வாசனையாட்ட, ஐயா 10 இயர்ஸ் பிஜேபி இருக்காங்க, ரிப்போர்ட் கார்டு கொடுங்கன்னா, ரிப்போர்ட் கார்டு கொடுக்க வேண்டியது எங்க கடமைங்கன்னா, கருத்தியல் அடிப்படையில இரண்டு கட்சிகளுக்கும் தான் இங்க மோதல் இருக்கு. 2024 தேர்தல் என்பது மத்தியிலே பாரதிய ஜனதா கட்சி கண்டினியூட்டி ஆஃப் கவர்மெண்ட், இங்க டிஎம்கே சொல்லக்கூடிய மாற்று வேண்டாம் என்று. இதை தவிர பாலிடிக்ஸ்ல வேற கட்சிகள் அவங்கவுங்க ஸ்டாண்ட் எடுக்கிறாங்கன்னா, அதற்கு பதில் சொல்ல வேண்டிய நேரம் இருக்கு. எந்த நேரத்தில் சொல்லணுமோ நிச்சயமா சொல்றோம், இடையில முக்கியமான கேள்விகளுக்கு பதில் சொல்றோம். இன்னொரு கட்சியினுடைய தலைவர் சொல்றாங்க மோடியை எதுவும் செய்யல, திமுகவை சாராத ஒரு கட்சி சொல்லும் பொழுது பதில் சொல்றோம். அதனால் இந்த தேர்தல் எது எதற்கான தேர்தல் என்பதிலே தெளிவாக இருக்கின்றன. கூட்டணி அவங்க தொகுதி வந்து அவங்க ஒருத்தவங்களுக்கு கொடுத்துட்டாங்க, ஐயூஎம்எல் கொடுத்துட்டாங்க, அல்லது கொங்கு கட்சி கொடுத்துட்டாங்க, ரெண்டு கொடுத்துட்டாங்க. அதனால என்ன மேடம், நாளை காலையில் எலெக்ஷன் நடக்க போதா, நாளைக்கு சாயந்தரம் ரிசல்ட் வர போதா, நாளைக்கு காலையில் அவங்களா டெல்லி போக போறாங்களா, இல்லை இங்கிருந்து போறாங்களா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதனால் தேர்தலை பொறுத்தவரை ஒரு ஒரு கட்சிகளுக்கு ஒரு ஒரு அணுகுமுறை. ஸோ நம் கட்சியினுடைய தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய அணுகுமுறை முற்றிலும் வேறு. இது பரஸ்பரம் ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில், ஒரு சகோதரத்துவம் அடிப்படையில், இந்தியா வளர வேண்டும் என்கின்ற ஒரு ஆழ்ந்த தியானத்தின் அடிப்படையில் இந்த கூட்டணி இருக்கிறத தவிர, அதான் சொன்னேன், தமிழக அரசியல் கட்சியிலே வித்தியாசமான கட்சி தமாக்க. அண்ணன் ஏதாச்சும் போன் பண்ணாரா, வந்து பார்க்கணும்னு கேட்டாரா, எனக்கு அது உறுதி செஞ்சாதான் நான் ஆதரவு கொடுப்பேன், இல்லை. இது இந்த ஆதரவு என்பது ஆள் மனதிலிருந்து கட்சி தலைவர்கள் தொண்டர்கள் மோடி ஐயாவுக்காக கொடுப்பார். அதனால் மற்ற கட்சியினுடைய ஸ்டாண்டை பத்தி நாம எடுத்தோம்னா இங்க அணுகுமுறை முற்றிலும் வேறு மேடம். ஒரு நிமிஷம், அவங்க சொன்னது மட்டும் நான் ஒரே ஒரு வார்த்தை நான் சொன்னேன், ஜஸ்ட் ரிமைண்ட் மீ, இஸ் நாட் தேர். என்ன நீங்க கேட்டப்ப மாத்தி சொல்லுவார், அவர் அழகாக தான் சொல்லுவார், என் பேர் இருக்க பிடிக்கும், மாத்தி சொல்லுவார், கேளுங்க. அண்ணா பேருனா முதல்வர் ஐயா பேரை வச்சு சொல்றோம், வேற மாத்தி இது சொல்ல கூடாது. நீங்க என்ன கேட்டதுக்கு நான் என்ன சொன்னேன், கூட்டணி நம்பிக்கையின் அடிப்படையிலே, மரியாதையின் அடிப்படையிலே, நிபந்தனைகளுடைய அடிப்படையிலே அல்ல. அதை திருப்பி சொல்றேன், அவ்வளவு கரெக்ட். நான் அப்ப சொன்னதை இப்ப சொல்றேன், இப்ப இதுக்காக சொல்ல. ரெண்டாவதுமா ஏமா, நம்முடைய மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்களும், மரியாதைக்குரிய அரவிந்த் மேனன் அவர்களும் இங்க இருக்கிறாங்க. நாளைக்கு பல்லடத்தில் நம்முடைய பாரத பிரதமர் ஒரு கூட்டத்துக்கு லட்சக்கணக்கானோர் திரள இருக்கிறார்கள். அவர்களுக்கு உண்மையிலேயே தலைக்கு மேல் பணி இருக்கிறது. அந்த பணியை செய்து கூட்டத்திற்கு வெற்றி மேல் வெற்றி சேர்க்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு, அதற்கு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி துணை நிற்கும் என்று கூறி மட்டும் ஒரு பேசுறேங்க ஐயா. அண்ணே வரும்போது, வரும்பொழுது பத்திரிகையாளர் சந்திப்பு ரொம்ப சூடா போச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஒரு நிமிஷம், பத்திரிகையாளர் சந்திப்பு ரொம்ப சூடா போச்சு அப்படின்னு வரக்கு மாதிரி சொன்னாங்க. என்னுடைய ஒரே வேண்டுகோள், ஒரு தனித்தன்மையான தலைவர் ஐயாவோ ஒரு நார்மல் அரசியல்வாதி நம்ம ஆக்கக்கூடாது. ஒரு ஸ்பெஷல் பாத்துல ஸ்பெஷல் பர்சனா இருக்காங்க, அதான் எங்களுக்கு பிடிச்சிருக்கு. அதனால் ஐயா வாசன் அவர்களும் மூப்பனார் ஐயாவுடைய புகழ் என்றும் ஓங்கி இருக்கும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. தமிழகம் இன்னொரு மூப்பனார் ஐயாவுக்காக தொடர்ந்து காத்துக் கொண்டிருக்கிறது. வாசன் ஐயா அந்த எடுத்த அந்த சீறி அந்த பணியில போய்கொண்டிருக்கின்றார்கள். அதனால் பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்து, நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றம் தமிழகத்தில் வரத்தான் போகுது. எல்லோரும் சேர்ந்து அண்ணன் தம்பிகளாக ஜாதி மதம் எல்லாம் கடந்து மோடி ஐயாவுக்கு உறுதியான இந்தியாவிற்காக நாங்கள் பாடுபடுவோம் என்கின்ற ஒரு உத்தரவாதத்தையும் உங்கள் மூலமாக மக்களுக்கு பின்னாடி என்ன நடக்குது. லைகா புரொடக்ஷன், சுபாஷ் கரண் வழங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் நடிப்பில், டிரெக்டர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தயாரிப்பில், இசை புயல் ஏ ஆர் ரஹ்மான் இசையில் உருவாகியுள்ள லால் சலாம் திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது.